என்ன செய்யறான்றது முக்கியம் இல்ல. மோசே நிறைய செஞ்சான், ஆனா பரலோகத்தை பேசினான். யோவான் ஒண்ணுமே செய்யல, ஆனா ராஜ்யத்தை பேசினான். கர்த்தர் சொன்னார், அவன் அல்ல இவனே, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் இவனை பார்க்கணும் மேன்மையானவன் இல்லை. கரங்களை தட்டி பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறவர்கள் புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு பெற்றவர்கள் மட்டும்தான். ஆனால் பரலோகத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் அதே உடன்படிக்கையில் இருக்கவே எல்லாம் பரலோகத்தான் பேசுவோம். அப்போ மத்தேயு 11:12 சொல்கிறார், யோவான் சானான் காலத்தில் இருந்தால் ஏன் இதே பிரசங்கம் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் அப்படின்றார். ஆனால் இந்த குரூப் ரிவர்ஸில் போயிடுச்சு, ரிவர்ஸில் போய் கீழ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யோவான் சானன் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசினா அப்படின்றது 12 அப்ப ஆவியன் என்று சொல்றாரு, இவன் ஸ்திரீகள்கிட்ட பிறந்தவன் இவனை விட பெரிய ஆள்னு ஒரு வசனம் சொன்னாரு. இதோட கனெக்ட் பண்ணப்பட்டதான் இருக்கும். அது எங்க இருக்குடா தேடணும்னு எல்லா புக்கும் தேடுறேன். கடைசியில் பார்த்தா முந்தின வசனம் சத்தியமா சார், நான் அதோட மறந்துட்டேன். ஆவியானவர் தான் கனெக்ட் பண்றாரு. வாசிங்க 11:11 நல்லா அழுத்தி சொல்லுமா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுமினதில்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டு இயேசு கிறிஸ்து வாயால் கிடைக்குதுன்னா அதை விட எதுவுமே கிடையாது. என்ன சொன்னார் தெரியுமா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன்னா யாரு, அம்புட்டு போயிடும், இயேசுவை தவிர அம்புட்டு போயிடும், கணவன் மனைவியினால் பிறந்தவர்கள். இப்படி பிறந்தவன்ல எவனுமே யோவான் ஸ்நானனோட பிரியவனே இல்லையா. ஆனா யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. கையை தட்டு, மோசே மிகப்பெரிய அற்புதம் செய்தான், யோவான் ஒரு அற்புதம் செய்யவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு மனுஷன் எவ்வளவு அற்புதம் செய்யறான்றது முக்கியம் இல்ல, அவன் என்ன மெசேஜ் கொடுக்கறான்றதுதான் முக்கியம். என்ன செய்யறான்றது முக்கியம் இல்ல. மோசே நிறைய செஞ்சான், ஆனா பரலோகத்தை பேசினான். யோவான் ஒண்ணுமே செய்யல, ஆனா ராஜ்யத்தை பேசினான். கர்த்தர் சொன்னார், அவன் அல்ல இவனே, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் இவனை பார்க்கணும் மேன்மையானவன் இல்லை. கரங்களை தட்டி, என் அருமையான தேவ ஜனமே, அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது என்பதற்காக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிற கிருபையின் பிரசங்கத்தை விட்டுவிட்டு நீ அற்புத அடையாளத்துக்கு முன்னாடி ஓடிடாத. இயேசுவே சொல்லிட்டார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாரா, இவன் தான்டா Man of the universe, அப்படின்ட்டு. ஆமென். ஏன் அவன் ரைட் மெசேஜை கொடுத்தான், ராஜ்யத்தை பேசினான். பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இப்ப நல்லா கவனிங்க, அடுத்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்றேன். இங்கேயும் ஒரு அற்புதம், என்ன தெரியுமா, நான் இந்த வசனத்தை வச்சுட்டு இந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு, 13 பேசுறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். 13 தான் நம்ம தொடங்கினேன், 13:11 வாசிங்க இந்த வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த வசனத்தை வாசித்து ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. அப்ப யோவான் சன் முதற் கொண்டு அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கவங்க ராஜ்யத்தை பத்தி கேட்டதே இல்லை. அப்ப எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, அநேக தீர்க்கதரிசிகளும் வந்து கல்விமான்களும் இந்த விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நினச்சாங்க, கேட்கலன்னு சொன்னாரே அது இதைத்தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு அந்த வசனத்தையும் தேடுறேன். அங்கங்கே தெரிஞ்சா கடைசியில் அதே அதிகாரத்துமே எழுந்திருக்காரு. இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை பேசிட்டு 13:17 சொல்றாரு, வாசிங்க, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி என்பதிலே மோசே சேர்றான், நீதிமான் யோசேப்பு சேர்றான். தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் அநேக தீர்க்கதரிசி நீதிமான்களும் இது வரைக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இதுக்காக எவ்வளவோ ஜோம் பண்ணாயிடா, ஆனா இந்த ராஜ்யத்தை பத்தி ரகசியத்தை அவங்களுக்கு நான் சொல்லல, அவெல்லாம் பரலோகத்தை பத்தி ரகசியம்தான். ஆனா உங்களுக்கு தாண்டா, என் செல்ல குட்டி, கட்டு குட்டி, ஆச்சா கையத்தட்டே,
அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெவியோ